Right. Little louder. Go on. 1993 ஆண்டு சென்னை ஃபுட் பேங்க் நிறுவனம் இது 27வது ஆண்டு இந்த ஆண்டு கொண்டாடுகிறது. இன்று 3000 குழந்தைகள் 57 அனாதை இல்லத்திலிருந்து கொண்டு வந்து இந்த சத்தியம் தியேட்டரில் சந்தானம் நடித்த படத்தை இன்னைக்கு அவங்களுக்கு இலவச உணவு பிளஸ் அவங்களுக்கு வர போகிற போக்குவரத்து உடன் அவங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கறதுக்காக இந்த ஏற்பாடு செய்து உள்ளோம். இந்த வருஷம் எல்லா தண்ணி வாட்டர் ஃபில்டர் அவங்களுக்கு வந்து நல்ல குடி தண்ணீர் குடிக்கிறதுக்காக அதுவும் ஏற்பாடு இந்த வருஷம் செய்ய முடியும் செய்துள்ளோம். இயர்லி பண்ணுவீங்களா? இயர்லி பண்ணுவீங்களா? ஆமா, வருஷம் கொண்டாடுகிறதா? இதே மாதிரி பல முறை பணி இருக்கும், வருஷம் இனிமேல் கொண்டாடி கொண்டுட்டே இருப்போம். 30,000 குழந்தைகள் இன்னைக்கு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஏற்கனவே 10,000 குழந்தைகள் கூட கிஷ்கந்தா, அப்புறமா வண்டலூர் ஜூ, திருப்பதி என்ற மாதிரி பழைய முறை பழைய மணி இருக்காங்க. ரெண்டு முறை கிஷ்கந்தா போயிருக்கோம். ரெண்டு தடவை ஏற்கனவே திருப்பதி 1000 சில்ட்ரன் ஸ்பெஷல் ட்ரெயினில் எடுத்துகிட்டு போயிருக்கோம். இந்த வருஷம் மறுபடியும் 3000 சில்ட்ரன்ட்டு திருப்பதி எத்தனை போட்டுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி 3000 பசங்களுக்கு ஃபஸ்ட் டைம் டிவி படத்தை காமிக்க தியேட்டரில் படம் பார்க்கறதுக்காக கூட்டி வந்திருப்பாங்க. இந்த மொத்தம் சத்தியம் காம்ப்ளெக்ஸ் வந்து வெறும் ஆர்வே மெட்ரோ இந்த குழந்தைகளுக்காக பூரா திரையை புக் பண்ணியிருக்கு. Ready? சார் இங்கே பாருங்க, ரெடி. உணவு வங்கி இந்தியாவின் முதல் உணவு வங்கி கடந்த 26 வருஷமா ஒரு 3.5 கோடி கிலோ உணவு தானியங்களை 65க்கும் அதிகப்பட்ட தன்னார்வ தொண்டு நிறுவனங்களுக்கு மூலியமா ஏழை பெற்றோர்களை இழந்து தவிக்கிற குழந்தைங்களுக்கு, குணமுற்ற குழந்தைங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் கொடுத்துட்டு வரோம். அவங்களுடைய அன்றாட தேவைக்குண்டான உணவு தானியங்களை வந்து கடந்த 25 வருஷமாக கொடுத்துருக்கோம். இது வரைக்கும் 3.5 கோடி கிலோ இது வரைக்கும் கொடுத்துருக்கோம் ஆரம்பிய உணவு வங்கியில். அது மட்டும் இல்லாமல் உணவோடு நிற்காம இந்த குழந்தைங்க அவங்களுக்கும் வாழ்க்கையில் ஒரு குருகுல படுத்துறதுக்கு ஒரு ஏதாவது ஒரு விஷயம் தேவையில்லைங்களா? அதனால் 10,000 குழந்தைங்களை 2 வாட்டி கிஷ்கிந்தா கொண்டு போயிருக்கோம். அது இல்லாமல் 1000 குழந்தைங்களை ஸ்பெஷல் ட்ரெயின் வச்சு திருப்பதி கொண்டு போய் தரிசனம் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். 5000 குழந்தைங்களை நம்ம வண்டலூர் ஜூ கொண்டு போயிட்டு அவங்களை ஃபுல் டே அங்கே எக்ஸ்கர்ஷன் மாதிரி பண்ணியிருக்கோம். அதோடு நிற்காமல் இந்த வருஷம் அந்த மாதிரி இந்த குழந்தைங்களை ஸ்கூலுக்கு கொண்டு போட்டு நிறைய பேருக்கு பெற்றோர்களே கிடையாது, அவங்கள வந்து இல்லங்களில் வாழ்ந்துட்டுருக்காங்க மற்ற மூலியத்தில். அதனால் அவங்கள அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும், அவங்களுக்கு ஒரு கனவு இருக்கும், இந்த மாதிரி ஒரு சத்தியம் தேட்டரில் இல்லை இந்த மாதிரி ஒரு இடத்துல படம் பார்க்கணும்னு சொல்லுவோம். அந்த கனவை நிறைவேற்றுறதுக்காக இன்றைக்கி 3000 குழந்தைங்களை சத்தியம் தேட்டரில் கொண்டு வந்து அவங்களுக்காகவே பிரத்யேகமாக ஒரு தமிழ் திரைப்படத்தை அவங்களுக்காக காமிக்கிறதுக்கு ஏற்பாடு செஞ்சிருக்கோம். ஃபுட் வந்து எங்களுக்கு 2 கான்செப்ட் இருக்குது சார். ஒன்று வந்து முட்டி பரணாஜ் எம்பிஏன்னு சொல்கிறோம், இன்னொன்று பிபிஏன்னு சொல்கிறோம். படிக்கிற எம்பிஏ பிபிஏ கிடையாது. முட்டி பரணாஜ்னாக்கா எல்லாருடைய இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிலோ கேன் ஒன்று கொடுத்துருக்கோம் எல்லாருக்குமே. அதில் வீட்டில் இருக்கிற இல்லத்தரசிகள் சமையல் செய்யும்போது தினமும் தன் கையால் ஒரு பிடி அரிசி எடுத்து அந்த கேனில் போட்டாங்கன்னா ஒரு மாதத்தில் ஒரு வாட்டி அந்த கேன் கரெக்டாக ஃபில் ஆகிடும். ஸோ அவங்க எங்கள் நிறுவனத்தோட வண்டி அவங்க வீட்டுக்கு போய் அங்கேருந்து அந்த அவங்க போட்டு வச்சுருக்கிற அந்த கேனை வந்து கலெக்ட் பண்ணி அந்த அரிசியை கொண்டாந்து எங்களுடைய ஆஃபீஸ் இருக்குது டி நகரில்
அங்கே அரிசியை வந்து வகையாக பிரித்து சுத்தம் செஞ்சு ஒரு ஒரு இன்ஸ்டியூட்டுக்கும் டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அந்த டேட்டுக்கு அவங்க வந்து கலெக்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. இந்த எங்களுடைய கலெக்ஷன் சென்டர் இருக்கு இல்லைங்களா, சுத்தப்படுத்துறதுலேருந்து ஃபுட் வேஸ்டேஜ் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட் கூட வாங்கியிருக்கோம். அதுக்காக மூணாயிரம் குழந்தைய வச்சு இப்போ நீங்கள் பண்ணிட்டுருங்க. ஸோ வேல்ட் ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி ஓஎம்ஆர் சைக்கெல்லாம் பெரிய கேட்டஸ்ட்ராக இருக்குது இல்லைங்களா? ஸோ அதுக்குள்ளே நம்ம போக முடியாது. அது மாதிரி எதனால் ஒரு கான்செப்ட் இருக்குது கண்டிப்பாக. எங்களுடைய முயற்சியை வந்து இந்த குழந்தைக்கு மட்டும் இல்லாமல், அதாவது எங்களுடைய பேசிக் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ஹங்கர் ஃப்ரீ வேர்ல்டுன்னு சொல்கிறோம். பசியெல்லாம் உலகத்தை உருவாக்குறதுக்கு பாடுபடணும். அதில் ஒரு விதமாக பசின்றது ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் இந்த மாதிரி குழந்தைங்களுடைய வாழ்க்கையில் வந்து அவங்க வாழ்க்கையிலும் ஒரு நல்ல சந்தோஷத்தை கொண்டு வரணுன்றதுக்காக என்னென்ன பண்ண முடியுமோ எங்களால் அதை நாங்கள் பண்ணிக்கிட்டே இருப்போம். தொடர்ந்து எங்களுடைய சேவை தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஸோ இது சிட்டி மட்டும் இல்லை, கிராமத்து ரொம்ப நிறைய குழந்தைங்க இருக்காங்க. அதாவது இப்போ முதல்ல வந்து சிட்டின்னு சொல்லும்போது சிட்டிலேயே இருக்கிற 65 இன்ஸ்டியூட்ஸ் கிடையாது, சிட்டியை சுற்றி உள்ள கிராமங்களும் நிறைய இருக்குது. அங்கே எங்களால் இப்போ ஈஸியாக ரீச் ஆக முடியுது, பண்ணிகிட்டு இருக்கோம். ஃபியூச்சரில் டெஃபினெட்லி கண்டிப்பாக எல்லா இடங்களுக்கும் நாங்கள் வந்து ஃபியூச்சரில் போகணும்னு சொல்லி தான் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஹங்கர் ஃப்ரீ வேர்ல்டுன்னு சொல்கிறோம்போது வேர்ல்டுன்றது உலகத்தையே சார்ந்து. ஆதேஷ் குமார், அதாவது இன்ஸ்டிடியூட்ஸ் இருக்காங்க. எங்களுடைய கான்செப்ட் என்னன்னா ஃபுட் பேங்க், நாங்கள் நடத்துறதுக்கு பேர் வந்து உணவு வங்கி. உணவு வங்கியோட கான்ட்ரிபியூஷன் என்னன்னாக்க, அந்த குழந்தைங்களுடைய ஒரு நாளுக்கு ஒரு வேளை உணவாவது கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ எங்களுடைய ஒரு ஒரு ஃபுட்டுன்ற ஒன்றில் ஃபோக்கஸ் பண்ணிட்டு அதிலேயே போயிட்டு இருந்தாக்கா இன்னும் பல விஷயங்கள் பண்ணுறதுக்கு பல பேர் இருக்கும். எல்லா இடத்துலையும் ரீச் ஆகணும், அதிகமான மக்களை போய் சேரணுன்றது தான் எங்களுடைய ஆசை. பல விஷயங்களை செய்ய ஆரம்பிச்சுட்டு எதுலையுமே சரியா செய்யாமல் இருக்கிறத விட ஒரு விஷயத்தை கையில் எடுத்துட்டு கரெக்டாக எல்லாருக்கும் போய் ரீச் ஆச்சுன்னா அதான் முக்கியம். Thank you.